தங்கத்தட்டிலே அக்கார வடிசலும் மறுசுவையுண்டி மருந்தி அருந்தி பழக்கப்பட்ட பெருந்தனக்காரரே, எடுத்துக்கொள்ளும் உமது ஆகாரத்தை. கூழ் வேண்டாம் கணேஷ், என் குழந்தையின் திருமுகத்தை எனக்கு ஒரே ஒரு முறை காட்டுவேன். 7 ஆண்டுகள் என்ன மறுபிறப்பு என கொண்டிருந்தார். 7 ஜென்மத்துக்கு உன் கைதியாகவே வாழ்கிறேன், உன் காலடியிலேயே சாகிறேன் கணேஷ். கணேஷ், ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வினாடி என் பிரேமாவை எனக்கு காட்டி. கணேஷ், என்னை பார் கணேஷ். உன் தாயிடம் தகாத விதத்தில் நடந்து கொண்ட தருதலை செத்து விட்டான். உன் தகுப்பின் மீது தப்பு குற்றம் சுமத்திய கைவன் மக்கி மண்ணாகி விட்டான். நான் புது பரோபகார் கணேஷ், என்னை பார், நான் புது பரோபகார். பேரு கேட்டுபடி நடந்து கொள்ள துடிக்கும் பெருந்தறையால் என் கோரிக்கை மறுக்காத கணேஷ். கணேஷ், கணேஷ், போகாத கணேஷ். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். உனக்கு ஒரு மகள் இருந்து அவள் உன்னை பிரிந்திருந்தாள், நீ அவளை பார்க்க தவிக்க மாட்டாய். அவள் பாலுவை போன்ற ஒரு கொலைக்காரனின் கோர பிடியிலே சிக்கியிருந்தால் எப்பாடுபட்டாவது அவளை விடுவிக்க துடிக்க மாட்டாயா? கணேஷ், கணேஷ், பிரேமா, என் தங்க விக்ரமே, உன்னை அந்த கொலைக்காரன் என்ன பாடுபடுத்துகிறான், என்னென்ன சித்திரவதைகள் செய்கிறான்? இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்ய முடியாத நானாகும் அர்த்தம் இல்லை. என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். இந்த அறையிலாவது என்னை சுதந்திரமாக இருக்க விடுங்கள். போங்கள், என்னை தொந்தரவு செய்யாதீர்கள். பிரேமா, ஆரம்பமாகிவிட்டது பாலுவின் திருவிளையாடல்கள். இனிமேல் இந்த மொட்டை கடிதம் என்ன பாடுபடுத்துகிறது என்பதை பார்த்து விடுகிறேன்.
காட்டாம செத்து போறாளா எங்க இருக்க கூட்டிட்டு இருக்கல என்ன வேண்டும் உங்களுக்கு நீ சாப்பிட வேண்டும் கோபம் என் மீதா சாப்பாட்டின் மீதா நான் சாப்பிட மாட்டேன் அதில் கூட ஏதோ விஷம் கலந்திருப்பீர்கள் சச்ச என்ன வீண் கற்பனை எல்லாம் செய்து கொள்கிறாய் உன் ஆசை கணவன் அழைக்கிறேன் கதவை தர ஏன் போய் சொல்கிறீர்கள் என்னை ஆசையோடு காதலித்தா கல்யாணம் செய்து கொண்டீர்கள் இல்லை என்னை ஏமாற்றி விட்டீர்கள் அப்பாவை சிறை வைத்தது போல் ஏதோ ஒரு காரணத்திற்காக மகளையும் சிறை வைக்க வஞ்சகம் செய்து விட்டீர்கள் இல்லை பிரேமா இல்லை நிச்சயமாக இல்லை நான் சொல்வதை கேள் இனியும் கேட்க நான் தயாராக இல்லை உங்கள் செயலிலும் இந்த வீட்டிலும் ஏதோ மர்மம் இருக்கிறது நீங்கள் என்னை கொலை செய்ய போகிறீர்கள் அதற்காகத்தான் என்னை இங்கு தந்திரமாக அழைத்து வந்திருக்கிறீர்கள் பிரேமா வேண்டாம் அத்தா வேண்டாம் என் கணவருக்கு கொலைகாரர் என்ற பழி ஏற்பட வேண்டாம் நானே சாகிறேன் அன்னாகாரம் தீண்டாமல் பட்டினி கிடந்து குடல் கருகி சாகிறேன் அனாதை பிச்சைக்காரி போல் அனுதினமும் சாகிறேன் என்னால் நீங்கள் கொலைகாரராக வேண்டாம் என் கணவர் கொலைகாரர் கொடுமையாளர் காட்டுமராண்டி என்று ஊரம் உலகம் பேச வேண்டாம் நானே சாகிறேன் நானே சாகிறேன் அத்தா நானே சாகிறேன் பிரேமா அம்மா பரோபகாரம் தான் செய்த பாவத்திற்காக உலகில் எவ்வளவு தொல்லைகள் இருக்கின்றனவோ அவ்வளவையும் அனுபவித்து அதற்காக உனக்கோ எனக்கோ ஒரு தீங்கும் செய்தறியாத பிரேமா ஏனம்மா நடைப்பணமாக வாழ வேண்டும் அவளும் உன்னைப் போல ஒரு பெண் அல்லவா ஐயோ அம்மா பழிவாங்குவதற்காக வளர்த்தாயே அப்போதே என்னை பண்பேதும் அறியாத ஒரு காட்டு மிராண்டியாக வளர்த்திருக்க கூடாதா என்னை ஏன் படிக்க வைத்தாய் பண்புகளை உணர வைத்தாய் இல்லை இல்லை நீ அப்படி நினைக்கவில்லை நான் தான் தவறுதலாக அர்த்தம் செய்து கொண்டிருக்கிறேன் குற்றவாளிகளை திருத்துவதுதான் தண்டனையின் நோக்கம் பரோபகாரம் திருந்திவிட்டான் இனி அவன் சிறையில் இருக்க வேண்டியதில்லை நீ உயிரோடு இருந்திருந்தால் அதைத்தான் சொல்லியிருப்பாய் அவனை விடுதலை செய்து விடுகிறேன் உன் அனுமதியோடு நான் அவனை விடுதலை செய்து விடுகிறேன் பரோபகாரத்தை கணேஷ் கொலை செய்து விட்டாரா தேர்மொழி நான் திரும்பி வருவரை ஒரு துரும்பு கூட இங்கிருந்து அசையக்கூடாது தெரியுமா வீட்டுக்குள் யாரையும் விட்டு விடாது